ஹாய் டல்லி சலாரி, எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் உங்கள்கிட்ட பேச போறேன். அதாவது நான் ஒரு டயாபெட்டிஸை பத்தி தான் பேச போறேன், சுகரை பத்தி தான் பேச போறேன். நீங்க கேட்கலாம், ஏன் நீ வந்து இப்போ வந்து டயாபெட்டிஸை பத்தி பேசுற அப்படின்னு நீங்க கேட்கலாம். என்னோட ஃபேமிலியில நிறைய பேருக்கு வந்து சுகர் இருக்கு. எல்லாரும் சொல்றாங்க 400 இருக்கு, 500 இருக்குன்னு. எல்லாருமே அசால்ட்டா சொல்றாங்க. அந்த 400 500 ஏ மார்க்ஸ், அதாவது என்னோட மார்க்ஸா வந்தா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, ஓகே, ஜோக்ஸா பாட்டு, நீங்க பயப்படாதீங்க. என்ன அவன் திடீர்னு வந்து சொல்றான், நீ பயப்படாதீங்க. நான் ஒரு அவேர்னஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போறேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சுகர்னா என்ன? உங்க பாடியில இருக்க குளுக்கோஸ் வந்து அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இதுல மொத்தம் ரெண்டு டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் வந்து உங்க பாடியில இருக்க இன்சுலின் வந்து அதிகமா சுரக்காம போனா. ரெண்டாவது டைப்ஸ் வந்து உங்க பாடியில இருக்க இன்சுலின் வந்து அதிகமா இருக்கும், ஆனா அதை பயன்படுத்திக்க முடியாது. நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க, உங்களுக்கு வந்து சுகர் இருக்குன்னா நீங்க வந்து மறக்காம மெடிசனை சாப்பிடுங்க, ஸ்கிப் பண்ணாம சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து ஆயுர்வேதிக்கோ இல்ல அலபதியோ, உங்களுக்கு நீங்க வந்து எந்த டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு மாத்திரை கொடுத்துருப்பாங்க சுகருக்குன்னு சொல்லிட்டு. அதை வந்து நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம சாப்பிடுங்க, மறக்காம வாக்கிங் போங்க. எனக்கு தெரிஞ்ச இதே மாதிரிதான், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்டி வந்து இது மாதிரி சுகர்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலாம் சீரியஸா வேற இருந்திருக்காங்க. கடைசி நிமிஷத்துல அவங்க வந்து டாக்டர்கிட்ட சொன்ன என்னன்னா, என்ன காப்பாத்துங்க, இனிமே நான் வந்து மாத்திரை கரெக்டா போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில கண்ணு போனதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் எதுக்கு? நீங்க வந்து அந்த ஆன்டிக்கு அந்த பார்த்து நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஓகே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இது மாத்திரை போடாதனால தானே அப்படின்னு நினைச்சிட்டேன். என் ஃபேமிலியில கூட நிறைய பேர் வந்து சுகரை செக் பண்ணாம நிறைய பேருக்கு வந்து சுகர் வந்திருக்கு. அதே மாசம் ஒரு தடவை வந்து சுகர் செக் பண்ணுங்க. ஓகே, நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். மறக்காம நான் இது சொன்ன ஒன்னத்தை மட்டும் நீங்க நினைவில் வச்சுக்கோங்க. ஸ்கிப் பண்ணாம நீங்க மாத்திரை டெய்லியும் போடுங்க. உங்களுக்காக நட்டும் உங்க பசங்களுக்காக நீங்க போடுங்க. உங்களுக்கு மாத்திரை போனா உங்க பிள்ளைங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. மெடிசன் சொல்ல பக்கத்து இருந்தாலும் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம், அதே மாதிரி ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதையும் ரெண்டுத்தையும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.